அதாவதுரா நண்பா. அம்மடி என்ன மனுஷனே, நீ கண்ட கலக்கில இருந்தா என்ன பண்ணுவீங்களா? தும்புறதுல ஒரு அழகு வேணா, காட்டு பைய மாதிரி தும்புற, புச்சி மருந்து வச்ச மாதிரி இருக்கியா? கூப்பிட்டாங்க. வேணாம் சாமி. அட சும்மா என் கூட வா. வேணாம் சாமி. அட என் கூட வர்றதுக்கு உனக்கு என்னடா பையன், வா போவா. வந்துருவேன். வந்தா அநியாயமா உங்க கையகளை உடைச்சிருவாங்களேன் பாக்க. வந்தா என் கையகளை உடைச்சிருவாங்களா? ஏன் அடனா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவ வாயை வச்சு? அந்த பொண்ணை பார்த்தா பச்சக்குன்னு கிஸ் பண்ணுவேன், படார்னு பஞ்சு கட்டி பிடிப்பேன். சரி, அதுக்கு ஏன்டா என் கையகளை உடைக்கிறாங்க? மாட்டினா சாமி தான் ஐடியா கொடுத்துச்சுன்னு உங்களை மாட்டி விட்டுருவேன்ல. போடா போடா போக்கத்த வயல. ஒரு பேச்சுக்கு கூட வரானா இவ்வளவு பெரிய திட்டமா போட்டிருக்க நீ? அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறாங்க ராஸ்கர். அன்பதான சொல்றாரு, அன்பதான சொல்றாரு. நீ கொஞ்சம் அன்னைக்கு மாதிரி ஊசி பத்திர நீ. டேய் பிச்சு புடு பயப்படல. சரி சரி வாங்க பேய். நீ கவட்டிக்கிறதா இருந்தா நீ. டேய் ஆமையா, ஊரு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், ராத்திரி வீட்ல இருக்க மாட்டேன், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்து பாரு. ஐயா 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 கும்புறையா. ஏயா கூறு கட்ட சொறி புத்து. உன்னை எப்ப வர சொன்ன எப்ப வர? போயா போய் வேலையை பாரு. கை உங்க பக்கம் நீல போடு. வாப்பா வாப்பா ரம்யமடா கோமா இருக்காண்டாலு. ஏமா ஏமா தாய் கும்புறமா, இங்க யாருக்கு போய் பிடிச்சிருக்கு? இந்த பொண்ணுக்கு தான். இந்த பிள்ளையா கொஞ்சம் இப்படி வாங்க. ரொம்ப சாப்பிட்டான பையாத்தா இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட. ஆமா நீ எந்த ஊர் பையமா? ரைட், பூஜை ஜாமா ரெடியா இருக்கா? எல்லாம் எப்பவோ ரெடி சாமி. என்ன சவால்? இல்ல இருந்தா வீட்டுக்கு வந்து கிஸ் கொடுன்னு சொல்லிச்சு, அதுக்காக தான் வந்தேன். இப்ப அதுக்கு தான் வந்து ஆமா. டேய் இத முதல்ல சொல்லிருந்தா நான் எங்கிட்டு வராம வேற எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருப்பல்ல. ஐ எனக்கு பாதுகாப்பு நீங்க தானே. எதுக்குடா பாதுகாப்பு? அப்ப சொன்னல அதுல மாட்டிட்டேனா ஊங்கல. ஐயோ காதலுக்கு உதவியாடா பண்றேன். தெரியாம காதலிக்கிறவன கூட விட்டுருவண்டா, அதுக்கு துணை போறவனை விட மாட்டேன். டேய் இவன் மரத்துல தலைகளை கட்டி வச்சு இவன் தோலை தோலை உரியடா. ஐயோ இங்க நடக்கிறதா இவனால எனக்கு மேட்டாயிரம் போட்டிருக்கே. ஏப்பா சாமியாடி பேயோட்ட வேலையை பார்க்காம நீ பாட்டுக்கு தொண்ணு பேசிட்டு இருக்க? அதத்தாத்தா போன் சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீயே கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஐயோ இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் விரட்டுறங்களே, நீ பேசாம வாய முடிக்கிட்டு நில்லு. நண்பா இந்த கோமியத்தை உள்ள கொண்டு போய் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சு விட்டுவா. ஓடு, நான் போறேன் நான் போறேன். டேய் நீ போன இங்க பாரு. டேய் சாரி ஐயா, நம்ம போய் தானே போட்டு விட்டுறா. ஆமா ஆமா நம்ம போய் தான் போறோம். போகாத நில்லு. நீ எல்லாம் ஒரு கோடாங்கியா? பேய் போ போன்னு விரட்டுவாங்க, நீ போகாத போகாதன்னு சொல்ற. ஐயோ கிரட்டு சிறுக்கி இவ உருத்தி கையில இருக்க ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? இந்த பாரு தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க வான்னு பொழந்துருவ. நீ மரியாதை ஓடி படிக்கும். சொன்னபடி வந்துட்டோம்ல, முதல்ல கிஸ் குடு. எங்க அப்பா இருக்காரு. உங்க அப்பா மட்டுமா இருக்காரு, வெளிய ஊரே இருக்கு. உங்க அப்பா நைட் ஊர்ல இல்ல, ராத்திரியும் வருவேன். முதல்ல கிஸ் குடு. லூஸ் தடவை. ஏய் என்னடா ஏன் மூஞ்சில படுது? சாரிடா சாரி. யாரும் திரும்பிடாதீங்க.
யாரும் திரும்பிடாதீங்க, யாரும் திரும்பிடாதீங்க. ஐயா, தெய்வ குத்தமாயி போய் தயவு செய்து கண்ணை மூடுங்கம்மா, கண்ணை மூடுங்க. ரெண்டுல ஒண்ணு செஞ்சுட்டாண்டா, இன்னொன்னு செய்யறதுக்குள்ள இடத்தை காலி பண்ணு, காலி பண்ணு. இன்னைக்கு அந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணாம வர மாட்டாண்டா. அந்த நேரத்துல அங்க இருந்தோம்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டு தான் போறோம் மாப்பிள்ளை. ஏ, நம்ம சொரி முத்ரா. ஏன்டா அவன் மொட்டையா சொல்றது? நான் தான். ஏன்டா உங்க விஷயத்துல என் மூளையை யூஸ் பண்ணிக்கங்கடான்னு அவளை சொல்லி என் பேச்ச கேட்காம ராமையா பொண்ணை பாக்குறதுக்கு என்ன விட்டு நீங்க போறீங்களா? போங்க, அம்பிட்டு பழுக்கு செருப்பு பிய போறீங்க. அட, ஏன் சாமி நீங்க வர பீதியா கிளப்பிக்கிட்டு? சரி, அதை விடுங்க. எங்கெல்லாம் அந்த பொண்ணு யாரை பாக்குது நீங்களே பாத்து சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு முதல்ல. எல்லாரும் முதல்ல என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏய், அந்த கல்யாணம் அப்ப இப்ப விட்டுங்க, அப்புறமா பாப்போம். ஏன்டா இப்படி மொத்தமா பண்ண யாரை பாக்குறான்னு எப்படா தெரியும்? முதல்ல எல்லாரும் ஸ்பிரிட் ஆகுங்கடா. ஸ்பிரிட் இல்ல, ஸ்பிளிட். அதான்டா ஸ்பிரிட் ஆகுங்க, அப்பதான் பாத்து சொல்ல முடியும். ஸ்பிளிட்யா? என்ன ஒரு வார்த்தை தப்பா பண்ணா உடனே பாடம் நடத்துவேன். நீ தமிழ்ல சொல்றடா, பிரிஞ்சு போய் தொலைங்க. அப்படி சொல்லு தமிழ்ல. போறோம். அகராதி பிடிச்ச பயவுள்ள இருங்கடா, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இருங்க டேய். எல்லா வயலையும் பார்த்து சிரிக்குது. ஆனா வர 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 என்னையுமா? அடே முனியாண்டி, அடே என்னையும் பார்த்து சிரிக்கிறாடா. ஏண்டா அவன் என்ன முதல் கொண்டு இருக்கவன பூரா பார்த்து சிரிக்கிறா, ஆனா ஒன்ன மட்டும் பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறா. ஏன் தெரிஞ்சு போச்சுரா? அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 19 பேரை ஒட்டுமொத்தமாக கூட லவ் பண்ணவே ஒன்ன மாதிரி சிங்கிள் பீஸ் லவ் பண்ண மாட்டேன்னு ரொம்ப நேக்கா தெளிவுபடுத்தி போயிட்டாப்பா. ஆகையினால இப்ப இருந்து நீ என்ன பண்ற? இந்த லவ்வு இவெல்லாம் தூக்கி கடாசி விட்டு இவங்களையும் புடனில் அடிச்சு பத்தி விட்டு அப்படியே ஒதுங்கப்பாரு. தேவையில்லாம இவளை தான் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் டார்ச்சர் பண்ணி டயர்டாக்குறவளை இன்னியோட விட்டு. சாமி, என்ன ஓவரா பேசினா சடையா எடுத்துருவேன். டேய், கருத்து கணிப்பு சொன்னா ஏண்டா சடையா இருக்கிற? நீ உன் கருத்து கணிப்புல கல்ல கொண்டு அடிக்க. இஷ்டம் இருந்தா ஹெல்ப் பண்ணல, பின்னாடி போயா? இந்த ஆட்டைய கழிக்கிற வேலை வச்சுக்கிட்ட, ரெண்டு கண்ணையும் போ ஆட்டை ஆக்கிடுவா. என்னடா யோசனை, ஆட்டை ஓட்டணுக்கிட்டு இருக்க? என்னம்மா, எல்லாரும் போய் தொலைவா, வாங்கடா. ஐயோ என்ன எது, நான் மட்டும் கேட்கவா? ஐயோ அம்மா, அக்கா இவன் மட்டுமா? போடா. என்னடா அவனை போய் அந்த மிதி மிதிக்கிறிய, திடீர்னு செத்து போனா என்ன பண்ணுவ? வாடானோன்னு வர வேண்டியதெல்லாம் வெறி பிடிச்சியே இந்த அக்கா பொறு பண்ற. என்னடா உனக்கு மூளை கலங்கி போச்சா? ஏன் சாமி புலம்புறீங்க? இருட்டில் தான் நடந்துச்சு, அதெல்லாம் யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, தெரியுமா இருங்க. சரி, இருட்டில் நடந்திருக்கு, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா இது இருக்குல்ல, இந்த மனுஷத்து அந்த பம்பு செத்துக்காரங்க அதில் விழுந்துருக்குமாடா. நேர அந்த ராமையாட்ட போய் மணியாடி சாமி வந்திருந்தேன், மணியாடி சாமி வந்திருந்தேன், மணியாடி சாமி வந்துருந்தான் சொல்லிப்பான்ல. அதை கேட்டுவிட்டு என்னைய கொண்டு போய் வச்சு என்கிட்ட இருக்க மணியை பூரா ஒன்று விடாம அத்தை எடுத்துருவாங்கடா. அதை கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? சரி, அதை கூட விடுறா, எனக்கு இது பழகி போச்சு. என்ன பொறி வச்சு ஒன்னைய பிடிச்சிட்டு போய் உன் உசுருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இந்த கிழமை உசுரோட இருப்பாரா? இருப்பாராடா. டேய், அவங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு எங்கிட்டாச்சு என்னது?
வந்துட்டாய்யா ராமையா. மாமா ஐயோ ஐவிட்டோட வர்றானே, பாக்கறாளே பாக்கறாளே பாக்கறாளே, பளிச்சு பளிச்சு பாக்கறாளே பளிச்சு பளிச்சு பாக்கறாளே. கையேண்டா மேல போடுற, கையே மேல போடுற. அவ பாக்குற நேரம் பார்த்து கைய மேல போட்டு உன் கூட்டாளியும் கன்ஃபார்ம் பண்றேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட நடக்காது. ஐயோ மத்த நேரம் அந்த பொடியும் கூட சேர்ந்து ஊற சுட்டிக்கிட்டு இருப்பேன். நேத்துன்னு உங்ககிட்டயாடா வந்து மாத்துவேன். ஆனா நேத்த வர இன்னைக்கு உங்ககிட்ட வந்து மாட்டிருக்கேன்டா. என் நேரமாடா இது, நான் எங்கிட்டு போவேன், எப்படி தப்பிப்பேன். ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ஏயா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, என்ன கிண்டல் பண்றியா? அது இல்லையா, எல்லாருமா வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு. பாப்பா விஷயமா. பாப்பாவா? ஏன் பாப்பாவுக்கு என்னாச்சு? சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அவசரப்பட்டா எப்படி ஆர்டரா தானே போக முடியும். ஐயா பாப்பாவுக்கு என்னாச்சு? உன் முகத்தை காட்டுமா? ஐயோ பணியார மாதிரி வீங்கிருக்கு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு பரிகாரம் இருக்குடா இருக்கு. என்னையா அது, பாப்பாவோட கண்ணத்துல இப்படி ஆயிருக்கு? நேத்து நம்ம தோப்பு எரிஞ்சப்ப ஜனங்க எங்கிட்ட அலமோதுனதுல இவனும் பயந்து போய் ஓடி இருக்கா. இருட்டுல சிமெண்ட் போஸ்ட்ல மோதி மூஞ்சி வீங்கி போச்சு. சிமெண்ட் போஸ்டா? அப்பாடா நான் தப்பிச்சடா சாமி. என்ன ஒரு டைப்பா பாக்குறா? ஐயோ உங்ககிட்ட தப்பிச்சே காதலே போட்டு விடுறாளே. ஏ சாரி ஐயா, வாங்க இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். அப்படியா சங்கதி, நான் என்னமோ நினைச்சிட்டேன். இந்த போறையா அம்மா, பயந்தா போயிட்டே. நீ பயப்படப்படாதுப்பா, யாருக்கு எப்பயும் பயப்படாம கையால் சுகத்தோட நீ நல்லா இருக்கு. நம்ம யா சொல்லிமுத்த ஐயனாரே எப்பா. இது உனக்குமா, நான் நல்லா இருக்கும்போது தைரியமா இருக்கணுமா? ஆ சொல்லு, வாயை திறக்க முடியாதோ? ஐயா நான் பழைய இடத்துல போய். ஆமா முத்துமணி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அது நேத்து ராத்திரி நம்ம தோப்பு எரியும் போது பையன் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான், கையில தீப்பட்டுருச்சு, அதான் டாக்டர்கிட்ட கூட்டு வந்தேன். நம்ம சாதிக்கார பையல்ல அந்த பாசம் இல்லாமையா போகும்? அதான் அப்படி போயிட்டா எல்லாருக்கும் நல்லதுங்க ஐயா. ஐயனாரையும் உள்ள சுரிமுத்த காப்பாத்தி விட்டப்பா. மறுபடியும் கூட்டம் என்ன பேய்க்கு கூறு இருக்கட்டு போச்சா? ஆமா அந்த கிழவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாய். உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் இரு, வாடா வாடா. நம்ம கிழவி அப்பா என்ன காரணம்? எங்க ஊர் கறிக்கார பாண்டி என்ன கல்யாணம் பாண்டி வரசல் அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டான்டா, நான் வெளிய போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டான் போவையா? இந்த உடம்புல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? செத்தால கவலைடா, ஆசை நிறைவேறடா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு, சூத்த கேளு. அத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏர்பார் பண்ணா இதெல்லாம் நாங்க செத்து பண்ண முடியும். உங்களுக்கு சொன்னத செய்யடா. ஏ இதே இத பத்தி ஏன்டா பசாத? உன்னோட இங்க ஜாச்சா இருக்கு. நாங்க எல்லாம் சுருட்டி உருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். போ போ, வாயில கொஞ்சம் அப்படியே மரியாதையா ஓடிரு நீ. முடியாது. போ மாட்டியா? டேய் இது சரிப்பட்டு வராது. என்ன சாட்டேறா? சாட்டை கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா?
டேய் வர வர உன் சேட்டில அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் போய் போனா போய் வாழ மாட்டே எடுத்துடா. நீ போக மாட்டேன் கத்திக்கிட்டே இருக்க சும்மா அப்படின் பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்க. ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்க. போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி கொள்ள போய பார்த்துவீங்க. ஒரு மனசுல தனியா விட்டு இவ்வளவு நேரம் கழிச்சா வர்றது ஓட்டனா திட்டம் போட்டே வளவாக்குறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது? நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி, மோகினி பிசாசு, ரத்த காட்டேரியெல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன். எடக்கு பண்ணாம அந்த கிளைய விட்டுவிட்டு ஓடிரு. என் சாதனை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன வந்து சாதனை? ஓர ரயில உயிரோடு வந்து எடுத்துட்டு ஆனவளா? அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓர ரயில நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. காத்தாய் ஏண்டா, என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்பல் முடிக்கிச்சு தெரியல. என்னன்னு பாரு. என்னடா எனக்கு போகல. அப்படி என்ன நிக்கிற? வெளியே வந்தாச்சுல, ஏன் நிக்கிற? போ. என்ன பல்ல காட்டி இழிக்கிற? அடி பாவி காத்தாயி, கிளவிய கொன்னுட்டயா? கிளவி செத்து போச்சா? ஒரு குளக்கசில காப்பாத்திட்டப்பா. இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது. அப்பதான் என்ன மாதிரி துப்பாக்கூர் சாமியார் எல்லாம் புலப்பு நடத்த முடியும். ஒரு நீ ஏண்டா திருத்திட்டு முடிக்கிற? இந்த பார், உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவேன். எங்கடா மணி? என் உடம்புல இருந்த மணி எல்லாம் சொல்லு. அது நேத்து நைட் கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு கடமை உங்ககிட்ட வேலை செய்யறேன், ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தீங்களா? தினமும் துணியை புடிச்சுதான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா மணி அறுத்து கடையில போட்டு காசு காசாக்கிட்டியா? டேய், இந்த மணியோட மகிமை தெரியுமாடா உனக்கு? மணியில என்னயா மகிமை? என்ன மகிமையா? டேய், என் தாய் இருக்காளே, என்ன பெத்த தாய். அந்த தாய் இந்த ஊர்ல இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு ஓம்பேரிய வச்சு அவனுக்கு சடை வளர்த்து உன் கோயில கட்டுற மணிய பூரா என் புள்ள உடம்புல கட்டி இந்த ஊரு ஊரா தெரிய வரேன் ஐயனாரேன்னு நேர்ந்துகிட்டு கட்ட மணிகள்ரா இது. அந்த மணிகளை கிளட்டி கொண்டு போய் காசு ஆக்கிருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லுடா? இவ்வளவு நாளா உன்னைய துணிய பொத்தி அடிச்சிருக்கண்டா, இன்னைக்கு துணிய பொத்தி உன்னைய குளோஸ் பண்ணி வைக்க. டேய், என்னடா பாதி பிசக்கானா? மணிய ஆட்டைய போட்டா துணியால பொத்தி அடிப்பீங்கல்ல, அதனால தான் மணி அறுத்தெடுக்கும் போது துணியை சேர்த்து அறுத்து எடுத்துட்டேன். அட கவ்வாதி பயலே. டேய், என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை புடிச்சு தரையில அடிச்சு உன்னைய நூறு கல ஓடாத. டேய், நில்லா. டேய், நில்லு. நில்லா, நில்லா, நில்லா. இடுப்புக்கு கீழே வேற துணி இல்லையே, ஈஸியா எட்டி புடிச்சிருப்பேன்.